ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த டிசம்பர் 26ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த டிசம்பர் 26ஆம் தேதி நம்மளால் மறக்க முடியாத ஒரு நாள் இல்லையா? சுமத்ரா தீவுடைய வடமேற்கு கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்கடலில் நிகழ்ந்த இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட 9.3 ரிக்டரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால ஆழிப்பேரலை அதாவது சுனாமி ஏற்பட்டு தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, இலங்கை, இந்தியா, மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளை தாக்கியதில் 14 நாடுகளை சேர்ந்த 230,000 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தோரோட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரம் என்னென்னா 6,400 பேர். தமிழகத்தில் மட்டும் 2,758 பேர். இந்த பேரழிவுனால தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50%, அதாவது 4,700 கோடி ரூபாய். இந்த 2000 ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கேட்ட ஒரு பெரிய பேரழிவு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல பேரழிவுகள் நம்மை சுற்றிலுமாக நடந்து கொண்டே இருக்குது இல்லையா? மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் மீண்டுமாக வரும் பொழுது அது எப்படி எங்களுக்கு தெரியும், அதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு அவருடைய சீஷர்கள் அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு சொன்ன அடையாளங்களில் இந்த நிலநடுக்கமும் ஒன்று. நாம் எல்லாரும் நம்மளுடைய தேசமும் நம்மளுடைய ஜனங்களும் பாதுகாக்கப்படும்படிக்கு இப்படிப்பட்ட நாட்கள் குறைக்கப்படுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். யாத்ராகம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நம்மை உருவாக்கின தேவன் நம்ம தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்தவர். நம்மை உருவாக்கி இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து சுவாசத்தை கொடுத்து ஜீவனோடு வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த தேவன் நமக்கு அதாவது மனித குலத்திற்கே கொடுத்த கட்டளை என்னன்னா, என்னையின்றி வேறே தேவர்களை நீங்கள் நமஸ்கரிக்க கூடாது. அது இந்த உலகத்தில் அவர் உண்டாக்கின எதுவாக இருந்தாலும் அதை நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. நிகேமியா 9:6 பார்த்தீங்கன்னா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. பாருங்கள், இவைகள் எல்லாமே தேவ கரத்தினால் உண்டாக்கப்பட்டது. நம்மை உண்டாக்கின அதே தேவன்தான் இவைகளையும் உண்டாக்கி இருக்கிறார். சூரியனையோ சந்திரனையோ வானத்தையோ பூமியையோ மண்ணையோ மரத்தையோ ஜீவசுவாசம் உள்ள எல்லா பிராணிகளையும் மச்சங்களையும் தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறார். ஸோ அவர் உண்டாக்கின கிரியேஷன்ஸ் எல்லாவற்றையுமே பாதுகாக்கிறது யார்? கிரியேட்டர் இல்லையா? அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை உண்டாக்கின தேவன் தான் இவைகள் எல்லாவற்றையுமே பாதுகாக்கிறார். ஸோ அந்த கிரியேட்டரை தான் நாம் நமஸ்கரிக்கணும். வெளிப்படுத்தல் 14:7 ஒரு தேவதூதர், மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். பாருங்க, இந்த தேவதூதர் கொடுக்கிற எச்சரிக்கை என்னன்னா, தேவனுடைய படைப்புகள் நம்மை சுற்றிலுமாய் காண்கிற இந்த படைப்புகளை நாம் என்ன பண்ணக்கூடாதான், வணங்கக்கூடாது. வணங்காமல் இதை உண்டாக்கின தேவனை தான் நாம் வணங்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பெற்ற பிள்ளைங்க உங்களை அப்பாமான்னு கூப்பிடாமல் உங்களை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு யாரையோ போய் இவங்க தான் என்னோடய அப்பா இவங்க தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒருவேளை அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கூட தன்னுடைய அப்பா அம்மா வந்து தன்னை வந்து மகன் சொல்லாமல் யாரையோ ஒருத்தர் போய் இவன் தான் என் பையன் இவ தான் என்னோடய பொண்ணு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? பாருங்கள், ஒரு குழந்தை வளரும் பொழுது அதற்கு தேவையானதை நம்ம செய்கிறோம், ஆனால் அதை வளர்த்தெடுக்கிறவர் தேவன் தான் இல்லையா? ஸோ அவர் நம்ம கருவிலேயே அறிந்து கொண்ட தேவன், நம்ம ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து கொண்டிருக்கிற தேவன், ஒவ்வொரு மனுஷருக்கும் சுவாசத்தை கொடுத்திருக்கிற தேவன், தன்னை தகப்பன்னு கூப்பிடாமல் யாரையோ போய் வந்து நமஸ்கரிக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் இப்படி வேதனைப்படும். ஸோ இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அதனால் பரலோகத்திற்கு வாசலாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கப்படும் பொழுது நீங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கண்மலையும் கோட்டையும் இரட்சகருமாக இருக்கிறார்.
அவராலையன்றி நாம் நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஸோ பரலோகத்தின் வாசலாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இந்த சிருஷ்டிகளை வணங்காமல் சிருஷ்டிகரை வணங்குவோம். From now on, let us all worship the Creator, not the creation. God bless you.